ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்கள்கிட்ட சுருக்கம் லூஸ் இல்லாமல் எப்படி ஸ்லீவ் வந்து ரொம்ப கரெக்டாக அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். புதுசாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கும் இல்லை ஓரளவுக்கு தைச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக அட்டாச் பண்ண வரல அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் உங்கள் ப்ளவுஸில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் வந்து பண்ண முடியும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஷோல்டரில் கரெக்டாக நெகத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்லீவ் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பக்கம் ஒன்றா வர்ற மாதிரி இருக்கணும். பேக் சைடு ரெண்டும் நமக்கு ஒன்றா இருக்க மாதிரி இருக்கணும். இந்த ஷோல்டர் நேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிசர் கட் இருக்க மாதிரி வச்சுட்டு இது அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஷோல்டர் வந்து சிசர் கட் நேர் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிக்குது. ஷோல்டரில் சிசர் கட் கிட்ட கரெக்டாக மேட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாத்தை எப்படி வளைச்சி நான் தையல் போடுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். மூணாவது டாட்டை வந்து பேக் சைடு வர்ற மாதிரி நீங்கள் திருப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டுக்கோங்க. அரை இன்ச் அளவு அப்படின்னா நீங்கள் அரை இன்ச் மட்டும்தான் வந்து தையல் போடணும். ஏன்னா அரை இன்ச் தையலுக்கு விட்டுருப்போம். நீங்கள் கால் இன்ச் தையல் போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கால் இன்ச் கிளாத் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ஆம்ஹோல் கிட்ட கண்டிப்பாக சுருக்கம் இருக்கும், துணி தூக்கிட்டு இருக்க மாதிரி லூஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் என்ன அளவு தையலுக்கு விட்டுறீங்களோ அந்த அளவை வந்து கரெக்டாக தையல் போட்டணும். இது ஸ்லீவில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பக்கமும் ப்ளவுஸ் தைக்கும்போது கரெக்டான நம்ம தையலுக்கு விட்டுருக்க அளவில் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன். இப்போ அடுத்த சைடு அதே மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டு சைடும் வந்து போடும்போது ஃபஸ்ட்டு ஷோல்டரில் கரெக்டாக நெகத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்பக்கமாக இருக்கனால இப்போ இந்த ஸ்லீவ் வந்து முன்பக்கம் அந்த சைடு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். ஷோல்டர் நெட் சிசர் கட்டிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதை எப்படி செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றது பாருங்கள். நான் இதில் ரொம்ப பொறுமையாக தான் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வரும்போது டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸ்லீவ் கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு எதுவும் மாறாது, ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் லூஸ் விட்டு செக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு அளவு வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன். அடியில் இருக்க கிளாத்தும் மேலே இருக்க ஸ்லீவ் கிளாத்தும் நான் எந்த மாதிரி கரெக்டாக தள்ளி கொடுத்து தையல் போட்டுறேன் அப்படிங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஈஸியாக ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது கரெக்டாக பண்ண முடியாததுனால தான் ஆம்ஹோல் கிட்ட துணி சுருக்கம் லூஸ் வர்றதுக்கு காரணம். இப்போ நான் அடி கிளாத்தை எந்த மாதிரி இழுத்து விட்டுருக்கேன் சைடில், அதுக்கு மேலே அந்த ஸ்லீவ் கிளாத்தை எப்படி எடுத்து வச்சு தையல் போடுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்லீவில் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸ்லீவ் கிட்ட எதுவும் தூக்கிட்டு இல்லாமல் தையல் வந்து உங்களால் நேராகவும் போட முடியும். ஏன்னா வளைவாக இருக்கக்கூடிய இடத்துல லைட்டாக நம்ம அந்த கிளாத்தை வளைச்சி கொடுத்து தான் தையல் வந்து போடணும். அதுக்காக அடி கிளாத்தை மட்டும் நேர் பண்ணி மெயின் கிளாத் அதாவது ஸ்லீவ் கிளாத்தை அதுக்கு மேலே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் வந்து போட்டிங்க அப்படின்னா ஸ்லீவ் அட்டாச் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது தையல் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தையல் போடும்போது நம்ம ரெண்டு கிளாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சு தையல் வந்து போடணும். அதுவே நீங்கள் ரெண்டாவது தையல் வந்து போடுறீங்க அப்படின்னா ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே நீங்கள் வந்து தையல் வந்து போடணும். அந்த மாதிரி போடும்போது தான் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.